பணி லோக அரசாங்கம் இது போன்ற தவறுகள் நடைபெறாமல் மாட்டாதீங்க. மக்களின் வரிப்பணம் எந்த திட்டத்திற்கு யாருக்காக அந்த நீர் ஒதுக்கப்படுகிறது? போடாத சாலைகளுக்கெல்லாம் போட்டதாக சொல்லி அதுக்கெல்லாம் நிதி கையாளப்பட்டது தெரியும், கையாளல் செய்யப்பட்டது. இது போன்ற மக்களின் வரிப்பணம் ஊழல்வாதிகளால் திரட்டப்படுவதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு அரசாங்கம் சரியான முறையில் திமுக மேல எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது, அதனால மதத்தை வைத்து எங்கள் மீது அரசியல் செய்கின்றனர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? திமுக வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சி, செகுலர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்தான் ஒரு நமது தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இப்போ திரு ஸ்டாலினே அவரே ஒரு இந்துங்கிறதுனால இந்து மதத்தை என்ன வேணாலும் தாக்கி பேசினா இந்துக்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு தவறான பாதையில் அவர்கள் இன்றைக்கு இந்து மதத்தை தாக்கி பேசுவதை அதுதான் மத வெறுப்பு என்பது தான் உண்மை. எந்த மதத்தையும் சாராமல் எந்த மதத்திற்கும் நடுநிலையோடு செயல்பட வேண்டியதுதான் ஒரு கட்சியின் கடமை. அதை திமுக செய்ய வேண்டும். தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றுகின்ற திராவிட மாடல் ஆட்சி பாராளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டப்படும். அவங்க என்னதான் கூட்டணி பலம் இருந்தாலும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு பாடப்படும். அதிமுக மெகா கூட்டணி சொல்றாங்க, ஒரு பக்கம் திமுக நாங்கள் கூட்டணியோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்ன மாதிரியான பலத்தோட சந்திக்க போறீங்க சார்? ஆமாம், அவங்க தேர்தல் வீதம் வருகின்ற 2021 நவம்பர் டிசம்பரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் வீதம் இருக்கிறது. சார், இப்போ ஓ பன்னீர்செல்வம் அணியிலேருந்து பல பேர் அங்கிட்டு போகிறாங்க, அங்கிட்டிருந்து நிறைய பேர் எங்கிட்ட மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. இது இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் அதாவது ஏற்கனவே அம்மா அவர்கள் வரவேற்க பிறகு ஆட்சி அதிகாரம் பழனிசாமி கையில் இருந்த காரணத்தினால தான், பன்னீர்செல்வம் கையில் இருந்ததுனால தான் வேறு நிறைய பேர் பதவிக்காரும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அதோட லாபங்களுக்காகவும் அங்கே இருந்தார்கள். உண்மையான தொண்டர்கள் அம்மாவின் உண்மையான லட்சியங்களை தமிழ்நாட்டில் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிற தொண்டர்கள் எல்லாம், வெளிநாட்டை விரும்புகின்ற தொண்டர்கள் எல்லாம் அம்மா மக்கள் தொண்டர்கள் இருக்கிறதுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கு பழனிசாமி பன்னீர்செல்வம் அவர்களின் சண்டையால் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதன் நோக்கம் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அம்மாவுடைய அதிமுக இன்றைக்கு நீதிமன்றத்தில் செயல்படாத நிலையில் இருப்பதற்கு காரணம் அவர்கள். சார், ஜல்லிக்கட்டு வழக்கை தமிழக அரசு எப்படி கையாளுறதுன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து இன்னி அதில் வந்து விசாரணைலாம் போய்கிட்டு இருக்கு, அதை எப்படி கையாளுறாங்க, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எப்படி கையாளுறாங்கிறத தாண்டி சரியான முறையில் கையாண்டு தமிழ்நாட்டு எதிர்பார்ப்பு அவங்க நிறைவேற்றி. சார், சசிகலா ஒன்றுமே பேசவே இல்லை சார். பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு கட்சியிலையும் இருந்து மாறி மாறி போயிட்டே இருக்கு, ஆனால் சசிகலா மௌனமாகவே இருக்காங்களா சார்? நீங்கள் அவங்கள பார்த்தாலும் கேட்கணும் சார். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.